கேரளாவில் திருமணம் செய்வதாக உறுதியளித்துவிட்டு தந்தையை இழந்த காதலியிடம் 50 சவர நகை 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் கேட்ட முதுநிலை மருத்துவ மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியில் சகானா என்ற மாணவி மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்பு படித்து வந்துள்ளார். இவர் அதே கல்லூரியில் முதுநிலை மருத்துவம் படித்து வந்த ருவசியை காதலித்ததாக தெரிகிறது. பிஜி அசோசியேஷன் என்ற மாணவர் அமைப்பின் தலைவராகவும் ருவேசி இருந்துள்ளார். பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்துள்ளார். இதைக் கண்டு டாக்டர் சகானா மனதை பறி கொடுத்துள்ளார். இந்த நிலையில் சகானாவின் தந்தை சமீபத்தில் இறந்து போனார். ஒரு சகோதரர் இருக்கிறார். இதற்கிடையே சகானா ருவேசியிடம் திருமணம் பற்றி பேசிய போது தனது தந்தை 50 லட்சம் ரூபாய் ரொக்கம், 50 சவர நகை மற்றும் BMW கார், நிலம் போன்றவை கேட்பதாக கூறியுள்ளார். தந்தை இல்லாத நிலையில் படிப்பு செலவுக்கே சகானா கஷ்டப்பட்ட நிலையில் ருவேசி இப்படி கேட்டது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து தனது அறையில் சகானா தற்கொலை செய்து கொண்டார். மருத்துவ மாணவி உயிரை மாய்த்த சம்பவம் கேரளாவை அதிர வைத்துள்ளது. சகானாவின் சகோதரர் ஜாசிம் கூறுகையில், ருவைசி நல்ல மனிதர் என்று கருதி தன் சகோதரி காதலித்ததாகவும், ஆனால் அவர் துரோகம் இழைத்து விட்டதாக கூறியுள்ளார். பல சமூக ஆர்வலர்களும் சகானாவின் தற்கொலைக்கு காரணமான மருத்துவருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒரு டாக்டரை உருவாக்க எய்ம்ஸ் மருத்துவமனை 1.7 கோடி ரூபாயை செலவிடுகிறது. இதுவே மாநிலங்களில் 25 லட்சமாக உள்ளது. இந்தியாவில் 10,000 பேருக்கு ஒரு டாக்டர் தான் இருக்கிறார். 6 லட்சம் டாக்டர்கள் பற்றாக்குறை உள்ளது. சூழ்நிலை இப்படி இருக்கையில் ஒரு இள மருத்துவரின் தற்கொலை கேரளாவை புரட்டி போட்டுள்ளது.